மனம் வந்து எப்படிப்பட்டது மனசு அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய மோட்டிவேட்டரா நமக்கு பக்கத்திலே இருந்து ஹெல்ப் பண்ணும் இல்லேன்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்து அதுவே நம்மளை வந்து எல்லா விதமான விஷயத்திற்கும் அப்படியே ஒரு தடங்களாவே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக மன அழுத்தத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபீவர் மாதிரி சார் ஆனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து கொரோனா வைரஸ் மாதிரி அதிகமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய மனிதர்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க சார் எந்த ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒபேதி ஆர்டர்னு சொல்கிறாங்கல்ல நான் சொல்கிறத மட்டும் நீ செய் வேறு எதுவும் நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான வேலைக்கு பணியமர்த்தப்பட்டவர்கள் எல்லா பேருமே மன அழுத்தத்திற்கும் ஹார்மோனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது மனசுக்கும் ஹார்மோன் மனசு வந்து நேரடியாக என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வந்து அது உள்வாங்குதோ அந்த ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடியது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் டோப்பமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படிங்கிற நமக்கு சொல்கிறோம் தூக்கத்துல ஏன் சார் கனவு வருது கனவு அப்படிங்கிறது வெறும் இல்லை உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஒரு மைதானம்னு சொல்கிறார் நம்ம எதெல்லாம் என்னால் வந்து இந்த நிஜ வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியலையோ அதெல்லாம் போய் கனவுல நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறேன்னா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்றேன் அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் சார் அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சரியான வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு மன அழுத்தம் உண்டானால் உடனே தற்கொலைக்கெல்லாம் சிலர் போகிறாங்க அது தற்கொலையை தூண்டுமா என்ன மன அழுத்தம் மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மென்டலி ஆல்ரெடி வீக்காக இருக்காங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தாலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு இவர் வந்து முடிவு காணலை அப்படின்னா அதற்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கடைசியாக மன என்பது தற்கொலைக்கு வித்திடும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் மனநல ஆலோசகர் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமலே ஒவ்வொரு நாளும் நம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாமல் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் யாரை அணுக வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்மோடு பேச ஹியூமன் எக்ஸ்பர்ட் ஃபவுண்டேஷனுடைய சீஃப் ட்ரைனராக இருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் பாண்டியன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் ராஜ்குமார் பாண்டியன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர்

ஏன்னா என்றைக்குமே மனசை வந்து பார்க்கக்கூடிய மனசுல மனசு என்னென்னலாம் வந்து ஃபீல் பண்ணுதோ அதை வந்து உணரக்கூடிய நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும் அதில் மாற்றம் இல்லை பலவிதமான உணர்வுகளால உருவாக்கப்பட்டதான் மனுஷனுடைய மனம் அப்படிங்கிறது அதுல முக்கியமா மன அழுத்தம்ங்கிறது எப்ப ஏற்படுதோ எப்பயுமே மனசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விஷயத்த வந்து முக்கியமா கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும் ஒன்னு நம்மளுடைய வாழ்க்கையை பத்தியும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்த பத்தியும் இன்னொன்னு நம்மள பத்தி இந்த ரெண்டு மட்டும்தான் மனசுக்கு வந்து தெரியும் வேற எதுவுமே தெரியாது அப்போ எப்போதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இந்த துர் துர் சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் இதுக்கு ஈக்குவலாக நம்ம இதை இதை பார்க்குது இதை பார்த்துட்டு அப்படியே நம்மளை வந்து பார்க்குது கிட்டத்தட்ட ஏதோ இந்த ஜோக்கில் சொல்றது போல அப்படியே பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க மாதிரி அப்படியே வந்து பார்க்குது நம்மளை பார்க்குது இந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கான திறனும் திறமையும் நம்மக்கிட்ட இருக்காங்கிறது பார்க்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உடனே நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஃபெயில் மார்க் அப்படின்னு போட்டு நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் தூண்டிவிட ஆரம்பிக்குது ஒரு பக்கத்துல நம்ம கரெக்டாக வந்து நம்ம நம்மளுடைய திறனையும் எல்லாத்தையும் மேம்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னால் மனசு அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய மோட்டிவேட்டராக நமக்கு பக்கத்துலேயே இருந்து ஹெல்ப் பண்ணும் இல்லைன்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்து அதுவே நம்மளுடைய வந்து எல்லா விதமான விஷயத்திற்கும் அப்படியே ஒரு தடங்களாவே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் மனசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தை அல்லது ஒரு நல்ல குழந்தை இப்படி வச்சுக்கலாம் அது ஒவ்வொருவருடைய மனசு சம்மந்தப்பட்டது நம்முடைய டெய்லி லைஃப்ல மன அழுத்தங்கள் எல்லாருக்கும் இருந்தானே கரெக்ட் ஆக்சுவலா இது எப்படிப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம்னு வச்சுக்கோங்க மன அழுத்தம் அப்படிங்கிறது சின்ன டெய்லி லைஃப்ல பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது வெறும் ஒரு டென்ஷன் சின்ன சின்ன டென்ஷன் மூலமா அந்த வேறுபாடு சொல்லுங்க ஒரு ஒரு நபர்னு எந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணோம்

கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ ஒரு பொருளாதார பிரச்சனைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைங்கிறது எனக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகுது இந்த கடன் பிரச்சனையோடையே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் இருந்துகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைக்கு நான் பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை இருந்தாலும் அதை அப்படியே சமாளிச்சு சமாளித்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருடத்திற்கு பிறகு இதே பிரச்சனையால் மிகப்பெரிய மன அழுத்தம் என்பது ஏற்படுகிறது அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒருத்த ஒரு ஒரு இடத்துல ஒருத்தான் கட்டி வச்சு அடிச்சிருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் தாங்குவான் ஒரு அடி அப்படிங்கிறது டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு வந்து ரத்தம் வருது பாத்தீங்களா அதுதான் மன அழுத்தம்ங்கிறது அவ்வளவு சீரியஸா நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது பாதிச்சிருக்கு ஒருத்தவங்களை பார்க்கணும் மன அழுத்தத்தை மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க சொல்ல முடியுமா ஈஸியா சொல்லிட முடியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோசியல் ஐசோலேஷங்கிறது இருக்கும் யாரை பார்த்துமே தன்னை எப்படி பட்ட ஒரு ஆளாக பாதித்துக்குவாங்கன்னா தான் ஒரு அடிபட்ட ஒரு பூனையை போல் அவங்க பாதிச்சுக்குவாங்க அப்போ யார் யாரெல்லாம் பக்கத்தில் வரலாம் அவங்க எல்லாம் திருப்பி என்னை வந்து புண்படுத்த தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் புதுசாக ஒரு ஆளை பார்க்குறாங்கன்னா கூட அவங்க கூட இவங்ககிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை வந்து வெகு சிலபமாக சொல்லிடலாம் இவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் அது நல்லது பா செய்ப்பாங்கன்னா எக்ஸாக்ட் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் அவங்களுடைய ரொட்டீனில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மன அழுத்தத்தால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதனால் ஒரே ஒரு சம்பவங்கள் மட்டும் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களாக வாழ்க்கை நடக்கிறது அதுக்கான சிமிலரான அதற்கு ஒத்த சம்பவங்களாக நடந்துட்டு வரும்போது மிகப்பெரிய மன அழுத்தம் அவர்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாதாரண டென்ஷன் ஆகக்கூடியவங்கெல்லாம் கூட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது அப்படியா ஆக்சுவலாக சாதாரண ஒருத்தவங்க ஏன் டென்ஷன் ஆகிறாங்கிறது ஒன்று இருக்கு சார் சின்ன விஷயம் இதுக்கு போய் ஏன் பா டென்ஷன் ஆகிற அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தில் ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஓல்டு ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கும் இப்போ அந்த சின்ன விஷயம் இது அங்கே தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க என்ன பண்ண ஆரமிச்சிருவாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நீ இப்படி தான் பேச ஆரம்பிப்பேன் லாஸ்ட்டில் என்னவே நீ டாமினேட் பண்ணிட்டு வந்துருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்னது ஒரு நீங்கள் ஒரு ஒரு மேனேஜராக ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒரு எம்ப்ளாய் புதிய எம்ப்ளாயி வராங்க வந்தவங்க எல்லாத்தையும் குட் மார்னிங் சொல்கிறேன் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் உடனே அவரை கூப்பிட்டு திட்டுறது நீ என்ன எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ புதுவாலை நீ புது ஆளு அதுங்களாட்டி இப்படி பண்ற அப்படினு ஏன்னா இதே மாதிரி குட் மார்னிங் சொல்லாத எம்ப்ளாயை மொதலால் பாதிக்கப்பட்டிருப்பாரு அவர் இவரை பத்தி போட்டு குடுத்து ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு ஓல்டு ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது அவங்க அந்த மாதிரி விஷயத்த நினைச்சு பெருசா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜுக்குலாம் நீ போயிடாதப்பா என்னைய போட்டு வாங்கிறாதா அப்படின்ட்டு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அதான் விஷயம் அதுல நீங்க நிறைய பேஷன் பேஷண்ட்னே சொல்லலாம் இது ஏறக்குறைய ஒரு நோய் தான் அது மன நோய் தான் அது சரி அப்படி இருக்கக்கூடிய பேஷன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேஷண்ட்டை பார்த்திருப்பீங்க அதனால ரொம்ப சீரியஸா இருந்த பேஷண்ட்டு யாராவது அவங்களுக்கு என்ன நடந்தது நீங்க எப்படி அவங்கள வெளிக்கொண்ணணும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன் பாசிட்டிவான ஒரு பேஷன்டையும் நான் சொல்லிட்டேன் ஒரு நெகட்டிவான ஒரு பேஷண்ட் இருந்தாரு அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட் ஓகே அவர் வந்து அவரு ஒரு போலீஸ் போலீஸ்ல இருந்தார் அவருடைய பேரை சொல்ல விரும்பல அவர் ஒரு நெகட்டிவான பேஷன்டா இருந்தார் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் அப்படிங்கறத நாங்க ட்ரை பண்ணி பாத்தோம் மீன்ஸ் கவுன்சிலிங் ஓரியண்டடா பேசி பார்த்தோம் அவர் ஒரே ஒரு ஆர்ட் சொல்லிட்டார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார்னு சொல்லிட்டே டிஃபன் பண்ணிட்டே இருந்தார் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் அந்த போலீஸில் வந்து ஒரு உயரதிகார ஆக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களும் நிறைய விதமான விஷயங்களை சொன்னாங்க அது மூலமாக நான் கண்டுபிடிச்சோம் இந்த ஒரு மனப்பான்மைங்கிறது அவருக்குள்ளே இருக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் மோட்டிவேட் பண்ணலான் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு ஸோ இப்போ சி நோன் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட் மூலமாக அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய இதுலேருந்து போயிட்டாங்க நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அது பேப்பர்லலாம் வந்துருந்தது ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பர்சன் ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது இதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இதே போல் வந்து ஒரு முக்கியமான அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இதே கொரோனாவில் வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருந்து வந்த ஒரு பையன் அவன் வந்து படிப்பை வந்து முதுகலை பட்டம் படிச்சுட்டு இருந்தான் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருந்து வந்த பையன் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணோம் கவுன்சிலிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில் கூட ஒரு இன்செக்யூர் ஃபீல் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் செக்யூரா இருப்பான் வெளியில போனா இன்செக்யூர் ஆயிடுவான் அவனால லோன்ல இது பண்ணவே முடியாது அப்படி இன்செக்யூர் ஆகும்போது எல்லாம் அவனுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆல்கோலிக் ஓரியன்ட் இல்லை வேற மாதிரியான போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சான் ஜெர்மனில் என்ன போதை இருக்காது ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி அவன்கிட்ட கிட்டே சொன்ன ஒன்று அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்றார் போல் அவங்களுடைய பேரண்ட்ஸும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி திருப்பி அகைனை வந்து அவன் ஜெர்மனிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிற வந்துருச்சு இப்போ அவனுக்கு ஒரு வேலை கிடச்சே வந்து அவன் ஜெர்மனிக்கு போகிறான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குது எல்லாமே வந்து அந்த பேஷண்ட்டு மனசு வைக்கிறாங்களோ இல்லையோ அந்த பேஷண்ட்டோட அம்மா அப்பா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மனசு வைக்கிறான் சார் அது முடியும் நாங்க மாத்தி காட்டுறோம் இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா இதை செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான கேசஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா மாறி ஒரு சினிமா பாடல் அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னுவாங்க சரி மனம் போன போக்குல மனிதன் போகலாமா அது மனம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது மனதினுடைய நிறைய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு மனது அப்படிங்கிறது மிக சுதந்திரமா இருக்குன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சுதந்திரமா சந்தோஷத்திற்கு ஆற்பட்டு அப்படியே பயங்கர ஒரு ஒரு சந்தோஷம் ரொம்ப சுதந்திரமான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா அந்த மனசு சொல்றதை நீங்க கேட்கலாம் ரொம்ப கட்டுப்பட்டு இதை செய்யாது அதை செய்யாது அப்படின்னு உங்களை மனசு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா அந்த மனச சொல்கிறதை நீங்கள் செய்யக்கூடாது ஸோ மனதினுடைய நிறைய வகைகள் இருக்கு இல்லையா இப்போ நீங்களே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில நேரங்களில் மாதே சார் இருக்காரு இருக்கார் சார் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது எதாவது சொன்னால் அவர் நல்ல ஐடியா சொல்லுவார் இதே அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது எதாவது சொன்னால் ஐடியா சொல்ல மாட்டார் அதை விடுப்பா ஆனாப்பா அப்படின்றாரு அப்படின்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் மனசு எப்படி மனிதன்கள் இப்படி வேறுபட்டவர்களோ அதே போல் மனிதனுடைய மனமும் இந்த மாதிரி நிறைய நிலைகளை கொண்டது ஸோ சந்தோஷமாக இருக்க நேரத்தில் மனசுக்கு சொல்கிற வேச்சு கேட்கறது நல்லது

நான் படித்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் மனித மனம் வந்து ஒரு அழுக்குன்னு கூட சொல்லுவாங்க சரி அப்படியா ஆமா பலவிதமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கு இல்லையா அதான் முக்கியமான விஷயம் அது இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில கூடிய ரெண்டு விஷயத்தையுமே அது எடுத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஒரு பேரண்டிங்னா அதாவது நான் நிறைய கேஸ்களை பார்த்துருக்கேன் எப்படி அப்படின்னா அவங்க அம்மா இருப்பாங்க இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் பெத்த அம்மா பெத்த அம்மா மாதிரி வருமா அப்படி இப்படின்ட்டு பல பேர் வந்து தன்னுடைய மகனை வந்து மகனா ஏத்துக்காத எத்தனையோ அம்மாக்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு காரணமே இருக்காது இவன் வந்து அஞ்சாதா பிறந்தாங்க இவன் எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அது அவங்களுடைய மனநிலை சம்மந்தப்பட்டது ஸோ அப்படிலாம் இருக்கிறாங்க இந்த எதுக்காக சொல்ற வர அப்படின்னா இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான கெட்ட சூழ்நிலைகளை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கைங்கிறது அழுக்காக இருக்கும்பொழுது மனதுங்கிறது அழுக்காக தான் மாறும் ஸோ இது எல்லாமே மனசுங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு மனசா இருக்கும் இல்லைன்னு சொன்னா அது கஷ்டம் தான் சிம்பிள்

முக்கியமாக இது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது முக்கியமாக இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங்க்கிட்ட வர்றாங்க எல்லா பேருமே வந்து கல்யாணமாக திருமணமாகி மூன்று வ மூன்று வருஷத்துக்கு உட்பட்டவங்க தான் நிறைய பேர் வர்றாங்க அவருடைய கம்ப்ளைண்ட் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறதே அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது சார் அவர் இந்த காலத்தில் இப்போயும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் இதே சென்னையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேசஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரும் ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குது அது என்னான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க வேண்டாம் சொல்லாத இது சரிபடாது நம்ம குடும்பத்துக்கு சரிபடாது அப்படின்னு இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரியான இருக்குது அதனால பெண்கள் அதிகமாக மன அழுத்தத்திற்கு உட்படுற ஒரு ஆளாக பெண்கள் அதிகமாக நீங்க சொல்றீங்க என்ன மாதிரி கேட்டகரியில் சார் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க கூட அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆட்படுறாங்களா என்ன அதிகமாக வந்து மன அழுத்தத்திற்கு உட்படக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க எப்படி அது என்ன காரணம் அவங்க வீட்டில் அதிக நேரம் அவர்களுக்கு பெரும்பாலான நேரம் ஓய்வு குடும்பத்தை பார்த்துக்கணும் பிள்ளைகளை பார்த்துக்கணும் சரி அவங்களுடைய வாழ்வியல் கொஞ்சம் அதிகமாக சீரியல் மோகத்தில் இருப்பாங்க அது எல்லாரையும் சொல்லலை குறைவான அளவு சரி எதில் அவங்க ஆட்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆட்பட வெரி குட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சைட்லேருந்து பார்ப்போமே நம்ம வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறோம் ஸோ நம்ம நம்ம சைட்லேருந்து அங்கே பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்கப்பா ஜாலியா இருக்கிறாங்க சீரியல் பாக்குறாங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு ஒரு கனவு இருக்கு என்ன அந்த கனவை அடையிறதுக்கு எல்லா விதமான தடைகளும் இதுல இருக்கு நீ ஃப்ரீயா இரு நான் ஏன் ஃப்ரீயா இருக்கணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு அதுக்கான ஐடியாலஜி இருக்கு என்னோட செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்கூடிய சுயமதிப்பு இருக்கு இல்லையா அது அதிகமா இருக்குது நான் எழுதி பாஸ் பண்றேன்ப்பா என்னை படிக்க விடு நான் ஃபிரீயா இல்ல ஜஸ்ட் படிக்க விடு டிஎன்பிசி நான் அப்போ எழுதி பாஸ் பண்றேன் ஐஏஎஸ் எல்லி நான் பாஸ் பண்றேன் வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது இதற்கு பின்னாடி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய மாமனார் மாமியாருடைய தாழ்வு மனப்பான்மையும் அங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்டினுடைய தாழ்வு மனப்பான்மையும் தான் இது காரணமா இருக்கு தான் என்ன பண்றாங்க ஐயோ இவன் நம்மளை மீறி போயிட்டானா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மனைவி வந்து ஒரு திரட்டனா பார்க்கக்கூடிய ஏன்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஒரு விலங்கா பார்க்கக்கூடிய ஆட்களாகத்தான் இன்றைக்கு பல ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது சீரியஸா சொல்லிட முடியும் பெரும்பாலும் வெளியில பார்க்கக்கூடியவங்க எல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆட்படுறவங்க எல்லாருமே அந்த மனநோய் வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப நேரம் ஓய்வில் இருக்காங்க சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் மனநோய் வரும் அப்படின்றாங்க அப்படி தான் அவங்களுக்கு மட்டும்தான் வருது அதிகமாக ஆக்சுவலா மன அழுத்தங்கிறது எங்க இருந்து தொடங்கினா தாழ்வு மனப்பான்மையிலு தொடங்குது என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர்னு வச்சுக்கோங்க என்னால் எல்லாமே செய்ய முடியும் நான் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறேன் பரவாயில்ல அதுக்கான டைம் வந்து ஒதுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வராது என்னால் எதுவுமே செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு நாம் வந்து சும்மா இருக்கிறது அப்படிங்கிற இருந்து தான் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தோன்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருக்குது சார் பொருளாதார சிக்கல் இருக்குது இவ்வளவு தான் என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ட்ரீம் இருக்குது சார் ஆனால் என்னை நான் கம்பேர் பண்ணும்பொழுது என்னுடைய படிப்பை நான் கம்பேர் பண்ணும்பொழுது என்னால் முடியாதுன்னு தோணுது ஏன்னா எனக்கே இல்லாமல் இல்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ என்னால் முடியாதுன்னு தோணுது என்னோட மனசு வந்து வேண்டான்னு சொல்லுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா எனக்கு மன அழுத்துங்கிறது வரும் எப்படி அப்படின்னா இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டே இருக்கும் என்னால் எங்கேயும் போக முடியாது ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டியாக தான் சும்மா இருக்கிறத பயன்படுத்துவாங்க அந்த பிரச்சனை வந்து வெளில வந்து என்ன சும்மா தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகமாக அதிகமாக இன்னைக்கு ஒரு கடன் இருக்குன்னா நாளைக்கு என்ன சும்மா இருக்கும்போது வட்டி போட்டு அதிகமாகும் இல்லையா அப்படி அதிகமாக அதிகமாக மன அழுத்தத்திற்கு அதிகமாக உட்படக்கூடிய ஆட்கள் சும்மா இருக்கிற இருக்கிறாங்க அவங்க சும்மா இருக்கிறது காரணம்ங்கிறது அது ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டியை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அதான் முக்கியமான விஷயம் மன அழுத்தத்திற்கும் தூக்கத்திற்கும் சம்பந்தம் இருக்காங்க நிறைய சம்பந்தம் இருக்கு மன அழுத்தத்திற்கும் உடம்பிற்கும் சம்மந்தம் இருக்கு இல்லையா மன அழுத்தத்திற்கும் ஹார்மோனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு மனசுக்கும் ஹார்மோன் மனசு வந்து நேரடியாக என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வந்து அது உள்வாங்குதோ அந்த ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கனா டோப்பமைன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படிங்க நமக்கு சுரக்கும் நம்ம ரொம்ப பிரேவாக ஃபீல் பண்றோம் ஒருத்தங்க முன்னாடி வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா செருட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அப்படிங்கிற நமக்குள்ள சுரக்குது ஸோ இதுதான் விஷயம் அதே போல் வந்து நம்மளுடைய தூக்கம் இல்லாத தனத்திற்கு அதாவது மிலிட்டனின்னு ஒரு ஹார்மோன் சுரந்தாதான் நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வரும் இந்த மிலிட்டனின்ங்கிறது எப்போ சுரக்கும்னா நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனசும் பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்ட்டா இருக்கிறேங்கிற செய்திங்கிறது நம்முடைய உதிக்கும் போது தான் வந்து இந்த தூக்கங்கிறதே வரும் அப்போ நான் கம்ஃபர்ட்டா இல்லை மன அழுத்தத்துக்கு உட்பட்டவங்க எப்படி கம்ஃபர்ட்டா இருப்பாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு அறுபது கிலோ மூட்டை வந்து தன் மேல சுமந்துக்கிட்டே இருக்கிறது போல அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரு இரவு காவலாளின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பதம் அது இரவு என்ன என்னத்தனா நைட் வாட்ச்மேன் மாதிரி அப்படியே அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேற எதுவுமே இருக்காது அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஈவன் சம்டைம்ஸ் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் இதெல்லாம் கூட நைட் ஓடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வச்சு கூட நைட் தூங்க இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தினுடைய அறிகுறியாக வந்து முதல்ல நாங்கள் பாரு கிளைண்ட் வராங்க நான் கேட்கறது உங்களுக்கு தூக்கம் வருதா கரெக்டா இருக்கா தூக்கம் நல்லா கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதான் நாங்கள் முதல்ல எடுத்ததானே கேட்போம் தூக்கமும் ரொட்டீன்ஸும் சாப்பாடும் அது வந்து பிறலுது அப்படின்னாலே நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க ஏதோ மனதளவில் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் தூக்கம் இல்லைன்னா கூட மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டுருவாங்க கண்டிப்பாக ஆட்படுவாங்க இது ரெண்டுமே இப்படிப்பட்டது உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக தூக்கம் வராது சார் நீங்க தூக்கம் ஏதாவது ஒர்க் பிசியில் வந்து நீங்க தூங்காம இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா நீங்க டென்ஷனாவே இருப்பீங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு சம்பந்தப்பட்டது தூக்கத்துல ஏன் சார் கனவு வருது கனவு பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை இன்டர்பிரடேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மெண்ட் ஃப்ராய்டு த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அவர் சொல்கிறாரு கனவு அப்படிங்கிறது வெறும் இல்லை உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஒரு மைதானம்னு சொல்கிறார் ஸோ நம்ம எதை எதெல்லாம் என்னால் வந்து இந்த இந்த நிஜ வாழ்க்கையில என்னால் செய்ய முடியலையோ அதெல்லாம் போய் கனவுல நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறேன்னா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறேன் ஸோ இதுதான் இப்படிப்பட்ட ஒரு கனவாக வந்து அந்த ஒரு கனவு அப்படிங்கிறது வருது யார் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கனவு வருகிறதோ யார் ஒருத்தவங்களுக்கு இந்த நிஜ வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் இருக்கோ அவர்களுக்கு தான் கனவு அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஸோ அந்த நிஜ ஏன் அவங்களால் சாதிக்க முடியாமல் போகுதுன்னா சில நேரங்களில் சில பேர்த்துக்கு சூழ்நிலை என்பது காரணமாக இருக்கலாம் அந்த டைம் அப்படிங்கிறது வராமல் இருக்கலாம் சில பேர்த்துக்கு அதிகபட்சமாக வந்து அவருடைய தாழ்வு மனப்பான்மை என்பது காரணமாக இருக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனால் என்னால் பேச முடியல எனக்கு ஏன்ட்டது ஒன்றும் வர மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு தாழ்மனப்பான்மையின் வந்து காரணமாக இருக்கலாம் இதுல கெட்ட கனவாகவே வந்துட்டு இருக்கும் சிலருக்கு எப்போ பார்த்தா எதுவுமே அவங்களுக்கு நெகட்டிவாகவே நடக்கிற மாதிரி வரும் சரி நெகட்டிவாக ஒன்று நடத்துகிற மாதிரியே வரும் சரி இல்லை இவங்க போய் செய்யற மாதிரி இல்லை இல்லை அவங்களுக்கு யாராவது செய்யற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி வருது அவங்களுக்கு கெட்ட கனவு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப ஹிமாலயமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த என்னுடைய சுயமதிப்பு இந்த பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நான் எப்படி இருக்கேன்னா இம்பு நூண்டாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கேட்டக்கணும் அதுவும் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா நிறைய பேர் எங்களுடைய கிளைண்ட்டில் சொல்லுவாங்க சார் நான் அப்படியே ஒரு பாறலை ஏறி ஓடிக்கிட்டே இருக்க போல இருக்குது யாரையும் என்னை துறத்துறாங்க யாருன்னு எனக்கு தெரியல ஒரு பெரிய பாறலை ஏறி ஓடிக்கிட்டு இருக்கேன் எப்படி அந்த பாறலேருந்து அப்படியே நான் கீழே விழுந்துருவேன் சோ அப்படியே கீழே இருக்க உடனே நான் எந்திரிச்சிடுறேன் சோ இதுதான் இதுக்கு பேர் வந்து நைட் டெர்ன்னு சொல்லுவாங்க ஸ்லீப் டெரன் சொல்லுவாங்க நைட்ல திடீர்னு ஒரு மூணு மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சு வாங்க எந்திரிச்சு அப்படியே வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நைட் நடக்க ஆரம்பிப்பாங்க இது இல்லாமல் வந்து ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் டேம் பொறுத்த வரைக்கும் ரெபியூட்டட் ஐ மூமெண்ட்னு சொல்லிட்டு தூங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூளைங்கிறது தூங்கவே தூங்க இந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய கண் அப்படிங்கறத ஆடிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே இதுக்கு சம்பந்தப்பட்டது வந்து நாம் நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளாக அந்த பிரச்சனைக்கு சமாளிக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒரு துரத்தல் அந்த பிரச்சனை நம்ம துறத்திக்கிட்டே வருது எப்போ வேணாலும் அது நம்ம கடுத்துறலாம் நாளைக்கு வந்து பார்ப்பல நாளைக்கு காலையில் அந்த கடனை எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டே ரோட்ல வச்சு அவமானப்படுத்திடுறேன்னு சொல்லும் பொழுது நைட் இந்த இப்போ நீங்க என்னோட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க சரி நான் என்ன நினைக்கிறேன்றது கூட உங்களால கணிக்க முடியுமில்ல கண்டிப்பாக கணிக்க முடியும் சார் அது பொது வெளியில் சொல்ல முடியாது இல்லையா சோ மேக்சிமம் அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் கான்ஃபிடன்ஸை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது யாராக இருந்தாலும் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்கார வெளியில் நிற்கிறான்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவர் வந்து ஒரு கவுன்சிலிங்காக வந்திருக்காரு இன்னொரு ஒரு கைதி ஒரு கவுன்சிலிங்காக வந்திருக்காரு சார் அவர் ஒருத்தர் நிற்கிறார்ல அவர் ஒரு கேஸை கண்டுபிடிக்க முடியாமல் பயங்கரமாக தண்ணிட்டு இருக்கார்ல சரி எதுக்கு என்னப்பா பண்ணலாம் அந்த குற்றவாளியா நான் தான் சார் இப்படின்னு அவன் சொன்னாலும் நாங்கள் அதை சொல்லிட முடியாது ஸோ கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக நாங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு ஈஸியாக எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரி ரைட்டு அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒன்று நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் இந்த ஆரம்ப ஸ்டேஜ் இது முத்தி போச்சு அப்படின்னு எல்லாம் எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க அவங்களோட கான்வர்சேஷன் நடத்துவீங்களா ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்த அவங்களுடைய போஸ்டர் வில் ஷோ எவ்ரி திங் சார் அவர்களுடைய செய்கை அப்படிங்கிறது ஈஸியாக காட்டி கொடுத்துரும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய செய்கைங்கிறது காட்டி கொடுத்துரும் சரி நல்லா இருக்காப்பில் இவருக்கு இவர்கிட்ட நம்மளும் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு நாங்கள் வந்துருவோம் ஸோ ஒருத்தர் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே திணறாரு அப்படிங்கும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் சார் ஒரு புது ஃபோன் வருதுன்னு வச்சுக்கலேன் ஃபோன் கால் வருதுன்னு சொன்னால் பயப்படுவாங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் காலுக்கு பயப்படுவாங்க பல பேர் வந்து புது நம்பர் வந்து எடுக்க மாட்டாங்க அவங்க எதுக்கும் கடன் இருக்காது பல விதக்கு கடன் கொடுத்துருப்பாங்க பல இதாக இருக்கும் பட் ஃபோன் கால் வந்து எடுக்க மாட்டாங்க இதை விட முக்கியமானது ம மதியம் சாப்பிங்களான்னு ஃபோன் பண்ணுறதுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஃபோன் வருது பன்னெண்டு மணிக்கு அது கூட அவங்க பயப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முத்தனை ஸ்டேஜ் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அதிகமாக அவங்க ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் இருக்குங்கிற அர்த்தம் அவங்க கண்டிப்பாக கவுன்சிலிங் வர்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் சார் அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சரியான வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான விஷயம் மன மனசல வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம் அதிகமா வந்து எப்ப நம்ம ரியாக்ட் பண்றோம் நெகட்டிவான ரியாக்ஷன்லாம் எல்லாம் எப்ப வருதுன்னா எப்ப எப்ப நம்ம வந்து மத்தவரெல்லாம் நம்மை தாக்குகிறார்களை போல நம்ம வந்து நினைச்சுக்கிறோமோ அப்படி உணர்றதுனாலதான் அப்படி உணர்றதுனாலதான் அந்த கோவம் வருது ரொம்ப சிம்பிள் சும்மா ஒரு 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 டாக் வந்து ப்ரெசாட்டுக்கு போய்ட்டு இருக்கு அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது போகுது ஒன்றும் போகிறது இல்லை அதை போய் என்ன கள்ள விட்டு அடிக்கும்போது அதன பண்ணுறது நெகட்டிவாக கிரியேட் பண்ணுது இதே நம்ம அதை போய் பாம்ப்பர் பண்ணும்போது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆகும் ஸோ இதுதான் விஷயம் அதிகமாக கோவப்படுவதை பொறுத்த வரைக்கும் இது அது வந்து கண்டிப்பாக வீரத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது அந்த கோபம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாப்பாங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கோவப்படுறவங்க அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை வந்து அப்படியே ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பாங்க அவங்க மீன்ஸ் அதிகமாக பாசம் காட்டக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரியான விஷயங்கள்ல ஸோ எப்போயுமே அவங்களோட எமோஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அது அவங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான எமோஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகமாக கோவப்பட்டு நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இழந்த திறமை இழந்த எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ டேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தட் இஸ் வாட் மன அழுத்தம் உண்டானால் உடனே தற்கொலைக்கெல்லாம் சிலர் போகிறாங்க அது தற்கொலையை தூண்டுமா என்ன மன அழுத்தம் மன அழுத்தங்கிறது கண்டிப்பாக தற்கொலை தோட்டும் நேரடியான தொடர்பே இருக்குது மன தற்கொலைக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது ஆக்சுவலாக சில பேர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கங்களேன் மனாலத்திற்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு சார் ஆனால் ரொம்ப ஆல்ரெடி மென்டலி வீக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க மனத்தனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது தற்கொலை பண்ண ஆரமிச்சிடும் ரொம்ப ஈஸியாக தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு இடத்துல குறிப்பிட்டு ஒரு மூணு மாதம் தான் வாழ்வாங்க மூணே மாதம் தான் வாழ்வாங்க அங்கே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மூணு மாதம் வாழ்வாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை எப்படி இவங்களுடைய கேரக்டருக்கு அங்கே பிரச்சனை வந்துடும் மூணே மாதத்தில் உடனே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அங்கே இப்படியே வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை வந்து அவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சில பேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஒருத்தர் வந்து எப்பயும் வந்து கேஷுவலாக பேசுவாப்பில்ல என் ஃப்ரெண்டு என்னுடைய கூட வேலை பார்க்குறவரு என்னுடைய ஃப்ரெண்டு கேஷுவலாக பேசுவார் இன்றைக்கி நான் பேசலை இன்றைக்கி அவர் என்கிட்ட பேசல பேசல உடனே என்ன பண்ணுவாங்க நைட்டு ஒரு பத்து மாதம் தூக்கம் மாதிரி போட்டுருவாங்க நாலு நாள் ஆஃபீஸ் வரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் அது ரெண்டு விஷயம் என்னென்னா மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மென்டலி ஆல்ரெடி வீக்கா இருக்காங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தத்தை இருந்தாலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு இவர் வந்து முடிவு காணலை அப்படின்னா அதற்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கடைசியாக மன அழுத்தம் என்பது தற்கொலைக்கு வித்திடும் அதுல மனச மாற்றமே இல்லை தனிமை ஒரு மனிதனை மன அழுத்தத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா தனிமைகளை பொறுத்த வரைக்கும் எதற்காக நீங்கள் தனிமையில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சார் அந்த நோக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் படிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பன்னெண்டு மாதத்தில் மூணு மாதம் தனிமைக்காகவே சொல்லப்படுனார் மூணு மாதம் அவர் தனியாகவே இருப்பார் ஒரு நாலே நாலு புக்ஸ் வச்சுக்குவார் அந்த நாலு புக்ஸை முடிக்கிறது தான் என்னுடைய வேலைன்னு அதிகமாக தன்னை தன தனிமைக்கு உட்படுத்துவார் தனிமையாக இருப்பதற்கு அதிகமான மன தைரியம் என்பது தேவை சரி ஒரு வேளை தைரியம் இல்லாமல் நம்ம சாட்டு நம்ம சாட்டு எல்லா இருக்கிறாங்க நம்ம போய் இருந்தோம்னு சொன்னால் நம்மள நாமளே வந்து தற்கொலைக்கு தூண்டிடுவோம் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் அதான் விஷயம்